Hi, welcome to EduKDK channel. I am DK. Namma Anna University online sambandhamana ella video vandu potuttirukrom. Adhula vandu pathina oru college udaya last year cut off evlo, oru college la vandu enna enna department irukku, vacancy position enna, adhu po online counseling la namma enna enna step follow pannanum abingiradhu ellame paathirukrom. Adhu po government college pathi discuss pannikrom, government aided college pathi paathirukrom, self financing college pathi paathirukrom. Indha video la namma endha college pathi paaka pora appadina SECRI and SIPET, Central Government Institution Control, Anna University online வர காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல மொத்தம் மூணு காலேजेस இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, SIPET னு சொல்றாங்க, கிண்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, சேலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், SICRI, CECRI, காரைக்குடி. இந்த மூணு இன்ஸ்டிடியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கான வேகன்சி எவ்வளோ, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எவ்வளோ, இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 119 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃபில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிப்பெட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோர்சஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அதாவது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம்னு ஐடியா இருக்கிறேன் சார், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி இது மாதிரி நீங்கள் கோர்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த சிப்பெட் காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தாராளமாக 100% இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் ஓசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 171.5 முடிஞ்சிருக்கு. பிசிக்கு 156.5 முடிஞ்சிருக்கு. அடுத்தது பிசிஎம்க்கு 153.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 155 கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்சிக்கு 137.5 அண்ட் எஸ்சிஏக்கு 120.5. அடுத்தது பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கான கட் ஆஃப் வந்து ஓசி 172, பிசி 159.5 அண்ட் பிசிஎம் 148.5 அண்ட் எம்பிசி 152.5 அண்ட் எஸ்சி 138 அண்ட் எஸ்சிஏ 103.5 அண்ட் எஸ்டிக்கு வந்து 105. டோட்டலாக 119 சீட் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான், பட் வந்து கவுன்சிலிங்னு வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நார்ம்ஸ் என்னவோ அது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி. காலேஜ் கோடு வந்து 5012. இதில் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. என்ன கோர்ஸ் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கான டோட்டல் வேகன்சி கவுன்சிலிங்கில் வந்து 33 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் அவங்களுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணனுடைய PDF காப்பியாக இருக்குது. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது 33 சீட் அப்படிங்கிறது ரவுண்ட் 1லேயே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எம்பிசி எஸ்சி எஸ்சியாக இருக்கிறனால ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் கூட கிடச்சிருக்கு. ஓசி கம்யூனிட்டி வந்து 190 வந்து முடிஞ்சிருக்கு. பிசிக்கு 188 அண்டு பிசிஎம்க்கு 189.5 அண்டு எம்பிசிக்கு 182.5, எஸ்சிக்கு 173.5 அண்டு எஸ்சிஏக்கு 151.5. மொத்தம் 33 சீட். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கி அப்படின்னு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. லாஸ்ட் இயரே என்னாச்சுன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு டோட்டலாக சீட். பட் என்னென்னா 12 சீட் வந்து எடுத்த ஸ்டூடெண்ட் மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்கு போயிட்டாங்க. அப்போ என்னாகுனா அந்த 12 சீட் வந்து ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்காத போயிடும். அதே மாதிரி எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரியாத, ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குது இந்த எந்த கோர்ஸ்னாவது இல்லை கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இது மாதிரி போட்டுட்டு மறுபடியும் வந்து பேரண்ட்டு அங்கே ரிலேட்டிவ் சொல்லும்போது இந்த கோர்ஸ் நீ எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் அதை குவிட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறான். அப்போ அவன் நல்ல கட் ஆஃபாக இருந்தாலும் ஒரு கரெக்டான சாய்ஸஸ் போட தெரியல அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம். லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா 12 சீட் வந்து எலாப்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து சிக்ரி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆன் ஸ்பாட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. 12 சீட்டுக்கான கவுன்சிலிங் வந்து மென்ஷன் கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆகுது, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ஒரு சான்ஸ் இருக்கிற பையனுக்கு இது மாதிரி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு காலேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, எந்த காலேஜில் எடுக்க போகிறீங்க, அந்த காலேஜுக்கான காலேஜ் கோட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அடுத்து தேர்ட் வந்து 2343 காலேஜ் கோட். காலேஜ் நேம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி,
சேலம்ல இருக்கு. கோர்ஸ் என்ன கோர்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. அந்த கோர்ஸ் நேம் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அதுக்கான வேக்கன்சி பொசிஷன் எவ்வளோ அப்படின்னா 28 சீட் அலாட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் பிசி பொறுத்த வரைக்கும் 153.5 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 147.5 அண்ட் பிசிஎம்க்கு 147 அண்ட் எஸ்சிக்கு 124. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு கீழே இருக்கிற இந்த மூணு காலேஜஸ் வந்து அனானிஸ்டி கவுன்சிலிங்கில் வருது. ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எடுக்கலான்ட்டு இருக்கிறீங்க, பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கிறீங்க, இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த காலேஜுக்கான கோட் அண்டு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். அது போக அந்த மூணு காலேஜுடைய லிங்க், அந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அந்த லிங்க்கில் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த காலேஜுடைய வெப்சைட் வந்து ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 60,000 உள்ளதாக வரும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருக்கிறனால கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் கோர்ஸ் இதுக்கு வந்து ஒரு 80,000 இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜை கிளியராக பிளான் பண்ணி ஒரு சாய்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க. ஓகேவா? சி ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.